ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம்னா, இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடக்கிற டி20 பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இதில் வந்து கிளைமேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை வந்தாலும் வரலான்னு சொல்லியிருக்காங்க, சப்போஸ் வராமலும் போகலாம். ஸோ அதனால் நம்ம வந்து மழை வந்தால் எப்படி டீம் போட போகிறோம், அதே போல் மழை வரல அப்படின்னா எப்படி டீம் கிரியேட் பண்ண போகிறோம், ரெண்டுக்கும் வந்து நான் டீம் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அவங்க இந்த ஆப் பார்த்துங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே இருக்குது, டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா டவுன்லோடை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. இதில் வந்து தமிழில் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்துங்க. இப்போ இருக்க அந்த டீமை போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் ஃபஸ்ட்டு T20 போட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஆப்பெல்லாம் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, அவங்களும் தெரிஞ்சுங்க. ஜஸ்ட் செட்டப் மாற்றியிருக்காங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கு இப்போ பார்க்குறதுக்கு முன்னாடியை விட. ஸோ இதை வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீம் ஓப்பன் ஆகும். இந்த டீமில் பாருங்கள், 11 பிளேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது, அதாவது இங்கிலாந்து டீமில் எஸ் பில்லிங்ஸ், அவர் வந்து ஆக்சுவலி கீப்பர் தான், அவர் வரலாம், இல்லை கிரிகரி அவர் ஆல்ரவுண்டர், இந்த சேஞ்சஸ் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆஸ்திரேலியா டீமில் பார்த்தீங்கன்னா பவுலர்ஸில் வந்து ரெண்டு பேர், டை அண்டு லின், ஓகேங்களா, லைன் அவர் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து பக்கா வந்து பேட்டிங்க்கு பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது பேட்டிங்க்கு ஃபேவராக தான் இருக்கும். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இந்த ரெண்டு டீமுமே ரொம்ப பக்கா டீம், யாரும் வந்து யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாது. ரெண்டு பேரும் பேட்டிங்லேயும் ஸ்ட்ராங்கு, பவுலிங்லேயும் ஸ்ட்ராங்கு. ஸோ அதனால தான் நம்மளால் டீம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம், ஓகேங்களா. இப்போது பிச் ரிப்போர்ட்டு வந்து பேட்டிங்க்கு ஃபேவராக இருக்குது, ஆனால் அதில் இன்னொரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதாவது ஸ்பீடு பவுலிங், பேஸருக்கு வந்து விக்கெட் வந்து ரொம்ப ஜாஸ்தி விழுவோம், அதாவது பவுலர்ஸை விட, அதாவது ஸ்பின் பவுலர்ஸை விட இவங்களுக்கு வந்து விக்கெட் அதிகமாக விழுவோம் ஸ்பீடு பவுலருக்கு. அதாவது எப்படி பர்சன்டேஜ் இருக்குன்னா, இப்போ ஸ்பின் பவுலருக்கு ஒரு 35% விழுவலாம், ஸ்பீடு பவுலிங்க்கு வந்து ஒரு 65% கிட்டே விழுவலாம், சரிங்களா. அந்த மாதிரி அந்த ரேஷியோவில் இருக்கும், ஓகேவா. அதனால் ஃபேவராக வந்து ஸ்பீடு பவுலிங்க்கு தான் இருக்கும். இது தமிழ்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதனால தான் இந்த ஆப்பை வந்து நான் இறக்கி வச்சுக்க சொன்னேன் புதுசாக பார்க்குறவங்க. அடுத்து வந்து வெதர் ரிப்போர்ட் பாருங்கள். வெதர் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா 35% வந்து உங்களுக்கு மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் இல்லாமலும் போகலாம், அது கரெக்டாக நம்ம சொல்லிட முடியாது. நான் முன்னாடி சொல்கிற மாதிரி தான், அந்த டாஸ் போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி டீம் போட்டுக்கலாம். நான் வந்து ரெண்டு டைப் டீமும் சொல்லியிருக்கேன், அதாவது மழை வந்தால் எப்படி டீம் போடணும்னு சொல்ல போகிறேன், அதே போல் மழை இல்லை அப்படின்னா எப்படின்றது டீம் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி சொன்னால் தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண உங்களுக்கு வசதியாக இருக்கும், கரெக்டுங்களா. ஆனால் க்ளௌடியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிஷனு. அடுத்தது ஹெட்டு ஹெட்டு மேட்ச் பாருங்கள். ஹெட்டு ஹெட்டு மேட்ச்னா இவங்க மட்டும் மோதின மேட்சஸ்ஸு, அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 111 மேட்ச் கிட்ட மோதியிருக்காங்க. அதில் இங்கிலாந்து வந்து 58 வின் பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியா வந்து 53 வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க யாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து குறைஞ்சவங்க கிடையாது, அதனால தான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். ஸோ இந்த மேட்ச் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும், ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் டீம் எடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக வந்து 11 டீம்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு T20. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்ம கம்மியான டீமே போடலாம், ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ வந்து டீம்ஸ் எப்படி போடுறது அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு டீமு, ஃபஸ்ட்டு டீம் பார்த்துங்க. இது எப்படி எடுத்திருக்கேன்னா, மழை வரலைன்னா எப்படி டீம் போடணுமோ அப்படி தான் எடுத்திருக்கேன். அப்போது வந்து ரெண்டு சைடும் வந்து பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பவுலிங்கும் இருக்கும், ஆனால் பவுலிங்கோட பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, முக்கியமாக பாருங்கள், இப்போ வந்து ஆஸ்திரேலியாவில் பாருங்கள், 3 பேட்ஸ்மேனை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன், ஓகேவா. அதே போல் நீங்கள் இங்கிலாந்துலேயும் வந்து நான் ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன், பட் அதில் வந்து ஒருத்தரை விட்டுருக்கேன். ஈ மார்கன் போட்டிருக்கேன், டி பேண்டன் போட்டிருக்கேன், டி மாலனை வந்து நான் விட்டுருக்கேன், ஓகேங்களா. இப்போ அடுத்தடுத்த டீமில் அவர் உள்ளே கொண்டு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் நான் சேஞ்ச் பண்ணிடுவேன், ஓகேவா. இப்போது மொத்தம் 6 பேட்ஸ்மேன் நான் போட்டிருக்கேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான பேட்ஸ்மேன். இப்போ பிரச்சனை என்னென்னா, இவங்களோட கிரெடிட் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால கீழே வந்து பவுலர்ஸை ரொம்ப செலக்ட் பண்ண முடியல, ஓகேவா. அடுத்து வந்து நான் மேக்ஸ்வெல்லில் போட்டிருக்கேன், ஸ்டாயினிஸ் போட்டிருக்கேன்,
ஓகேங்களா. இவங்களாம் ஸ்பீடு பவுலிங், இதில் வந்து ஸ்பீடு பவுலிங் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு விக்கெட் விழுவ சான்சஸ் இருக்குது. இவரும் கம்மின்ஸும் உங்களுக்கு வந்து ஸ்பீடு பவுலிங் தான், ஜார்டனும் ஸ்பீடு பவுலிங் தான், டி கரனும் ஸ்பீடு பவுலிங் தான். நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்பின் பவுலிங் எடுத்துக்கிறதுனா எடுத்துங்க, கரெக்டுங்களா. நான் இப்படி ரிஸ்க் எடுத்து போட்டிருக்கேன், ரிஸ்க் இல்லை, இது கொஞ்சம் ஃபேவர் தான், இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க் தான். சில டைமில் வந்து ஸ்பீடு பவுலிங்க்கு விக்கெட் விழுவுன்னு சொல்லுவாங்க, பார்த்தா ஸ்பின்னில் விழுந்திருக்கும். அதாவது ஸ்பின்னில் விழுந்துருக்கோம்னா எல்லா ஸ்பின்னருக்கும் விழுவாது, ஏதோ ஒரு ஸ்பின்னருக்கு நாலு விக்கெட் கூட விழுந்துடும். ஸோ அதனால் அது மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணி எடுத்துங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் பேட்டிங்கில் ரொம்ப சேஃபாக எடுத்துருக்கீங்க, ஓகேவா. அதனால் ஆல்ரவுண்டரை கூட நீங்கள் ரிஸ்கியாக மொய்தீன் அலி எடுத்துங்க. இல்லை புதுசாக எனக்கு தெரிஞ்சு டாஸ் போட்டது பிறகு சில சேஞ்சஸ் நடக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த மார்ஸ் அப்படின்ற ஒருத்தர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லாமலும் போகலாம், சரிங்களா. ஸோ அதே மாதிரி பவுலர்ஸும் சில பேர் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா என் லியன் வந்து கொடுத்துருக்காங்க, டை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களாம் மாறும்போது நீங்கள் வேணால் மாற்றிங்க, ஓகேங்களா. ஏன்னா நம்ம பேட்டிங்கை ஸ்ட்ராங்காக கொடுக்கும்போது பவுலிங்கை கொஞ்சம் வீக்காக மீன்ஸ் ரிஸ்க் எடுத்து போடுறது நல்லது, ஓகேங்களா. இதில் வந்து கேப்டன் வந்து வார்னர் கொடுத்துருக்கேன், வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா வார்னர் கொடுத்துருக்கேன், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பிரைஸ்டோ கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்துங்க, வார்னர் வந்து எல்லாருமே கேப்டனாக செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் நான் வந்து வார்னரை கேப்டனாக கொடுத்துருக்கேன். அது வந்து சேஃபு தான், எப்போ வந்து கேப்டனை சேஃபாக எடுக்கிறீங்களோ அப்போது டீமை கொஞ்சம் ரிஸ்கியாக போடுங்க. அதனால தான் சொன்னேன், ஆல்ரவுண்டர்லேயும் பவுலர்லேயும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது வந்து ரொம்ப சேஃபாக எடுத்திருக்கோம், அதாவது பேட்ஸ்மேனை ரொம்ப சேஃபாக எடுத்திருக்கோம், கேப்டனை சேஃபாக எடுத்திருக்கோம், நீங்கள் வைஸ் கேப்டன் கூட இங்கே சேஃப் தான், கரெக்டுங்களா. இதில் ஜாஸ் பட்லர் வந்து இருக்கார், அதாவது இங்கிலாந்து டீமில் இருக்கார், ஆனால் அவர் வந்து ஒரு அஞ்சாவது பிளேஸ்லேயோ ஆறாவது பிளேஸ்லேயோ இருக்கிறாரு. சப்போஸ் வந்து டாஸ் போட்டது பிறகு பாருங்கள், அந்த ஆர்டர் வந்து மாறும். அந்த கிரிக் புஷ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு டாப் ஆர்டர் வந்து கரெக்டாக காமிப்பாங்க, அந்த டைமில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து சப்போஸ் ஜாஸ் பட்லர் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தார்னா கண்டிப்பாக அவரை வந்து கீப்பிங் சான்ஸ் வந்து அவருக்கு கொடுங்க, அவருக்கு கீப்பராக போட்டு அவரை கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா. பட்லரை நான் வந்து இதில் எடுக்கலை, ஓகேங்களா. இந்த மாதிரி டீம் கிரியேட் பண்ணீங்க. இப்போ நான் சொல்ல போகிற 11 டீம்ஸ் வந்து 11 டீம்ஸ் கிடையாது, ஒரு மாடலு. நீங்கள் அதை வந்து 11 டீம்ஸ் போடக்கூடாது, நீங்கள் போடுறதுனா போடுறவங்க போட்டே ஆகணும்னு நினைக்கிறவங்க போடுங்க. மற்றபடி இது ஃபஸ்ட்டு T20னால ரொம்ப ரிஸ்க் எடுத்து மணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். 1 or 2 டீம்ஸு, மேக்ஸிமம் 4 டீம்ஸ் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுனால தான் 11 டீம் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேவா. அடுத்த டீம் பார்த்துடலாம், இது டீம் டூ. டீம் டூவில் பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது, கரெக்டுங்களா. சேம் ஃபஸ்ட்டு டீமுக்கு என்னென்ன கண்டிஷன் சொன்னோ அதை பார்த்து கரெக்டாக எடுத்துங்க. இங்கே வந்து டி மேலனை கொண்டு வந்திருக்கேன், ஏற்கனவே வந்து மார்கன் இருந்திருப்பார், ஓகேங்களா. அதை மட்டும் மாற்றிருக்கேன். கேப்டன் அதே தான், வைஸ் கேப்டன் அதே தான். நீங்கள் வேணால் கேப்டனை இவரை கொடுத்துட்டு மேக்ஸ்வெல்ல கூட வைஸ் கேப்டனாக கொடுத்துங்க, இல்லை கேப்டனை வந்து பிரைஸ்டோ கொடுத்துட்டு மேக்ஸ்வெல்ல வைஸ் கேப்டனாக கூட கொடுத்துங்க. கேப்டனை வந்து நீங்கள் ரிஸ்க் எடுத்து போகிறதுனா போடுங்க, நான் சேஃபாக போட்டிருக்கேன், ஓகேவா. டீம் த்ரீ பார்த்துடலாம், டீம் த்ரீ பாருங்கள். இதுலேயும் பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது, கேப்டன் அதே தான், வைஸ் கேப்டன் அதே தான், உங்களுக்கு எல்லாரையும் சேமாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் பவுலர்ஸு ஆல்ரவுண்டர்ஸு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணீங்க, நான் போடுற அதே டீம் போடாதீங்க. இந்த இடத்துல பேண்டனை விட்டுட்டு இ மார்கன் டி மாலனை போட்டிருக்கேன், ஓகேங்களா. இதான் மூணாவது டீமில் சேஞ்சஸ்ஸு. நாலாவது டீம் பார்த்துடலாம், நாலாவது டீம் பாருங்கள். நான் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆல்ரவுண்டரை ஒருத்தரை குறைச்சிட்டேன், ஸ்டாயினிஸை வந்து குறைச்சிட்டேன், கரெக்டுங்களா. நீங்கள் இல்லைன்னா மேக்ஸ்வெல்ல கூட எடுத்துங்க, அது உங்கள் விருப்பம். அவருக்கு பதில் ஏன் கேரி, இவர் வந்து இதில் வந்து கீப்பர் தான், கரெக்டுங்களா. அந்த கீப்பருக்கு ஏன் சான்ஸ் கொடுக்கலாம், சப்போஸ் இவங்க விளையாண்டு ரொம்ப ரன் அடிக்காமல் அவர்கிட்ட கையில் பேட்டு போச்சுன்னா கண்டிப்பாக வந்து இவர் நல்ல பேட்ஸ்மேனு. நிறைய டீமில் பார்த்தீங்கன்னா அவர் கையில் பேட்டு வந்துருச்சுன்னா நின்று விளையாடுவார், ஓகேங்களா. ஸோ அதனால் இவரை நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் ரிஸ்க்காக செலக்ட் பண்ணோன்னா இவரை கேப்டனாக போட்டு டேவிட் வார்னரை வைஸ் கேப்டனாக போடுங்க, இல்லைன்னா இவரை கேப்டனாக போட்டு பிரைஸ்டோவை வந்து வைஸ் கேப்டனாக போடுங்க, ஓகேங்களா. இப்படியும் பண்ணலாம், சப்போஸ் பிரைஸ்டோவை தூக்கிட்டு நீங்கள் ஜாஸ் பட்லரை உள்ளே கொண்டு வந்து கேரியையும் அவரையும் கூட கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் ரிஸ்க்கு, ரிஸ்க் எடுக்கணும், ஹை ரிஸ்க் எடுக்கணும்னா அந்த மாதிரி எடுத்துங்க, ஓகேங்களா. இப்போ டீம் ஃபைவ் பார்த்துடலாம், டீம் ஃபைவ் பெருசாக சேஞ்ச் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே தான், அந்த டி பேண்டனு
டி மேலன், இந்த ஃபஸ்ட்டு மூணு டீமில் சேஞ்ச் பண்ண இல்லையா, பேண்டனையும் டி மேலனையும் இ மார்கன், அந்த மாதிரி சேஞ்சஸ் தான். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது அஞ்சாவது டீமு, சேம் அதே கேப்டனு வைஸ் கேப்டனு, நீங்கள் அதை மாற்றிங்க, கேரியை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். இப்போ ஆறாவது டீம் பார்த்துடலாம். ஆறாவது டீமும் ஒன்றும் இருக்காது, இவங்கள தான் மாற்றிருப்பேன் நான், கரெக்டுங்களா? உங்களுக்கு ஒரு மாடலுக்காக தான் நான் மாற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், இ மார்கன் உள்ளே வந்து டி மாலன் இருக்கார், போன டீமில் பேண்டனும் மாலனும் இருந்தார். ஸோ அந்த சேஞ்சஸ் தான். ஃபஸ்ட்டு மூணு டீமுக்கு ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த ஒயிட் கலரில் இருக்காங்க இல்லையா, இ மார்கன் டி மாலன், அந்த சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்கேன். மற்றபடி சேம் தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் ஆல்ரவுண்டராக மேக்ஸ்வெல்லுக்கு பதில் ஸ்டைனிஸ் கூட போட்டுங்க. ஏன்னா ரெண்டு பேருமே கொஞ்சம் ஸ்பீடு பவுலிங் தான், நல்லா விக்கெட் உள்ள வாய்ப்பு இருக்குது. மேக்ஸ்வெல் ஏன் போட்டிருக்கேன்னா, மேக்ஸ்வெல்லுக்கு பேட்டிங் சான்ஸஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போ இவங்க அடிக்காத போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஓகேவா, இப்போ ஆறு டீம் பார்த்துட்டோம். இந்த ஆறு டீம்லேயும் ஆறு டீம் நீங்கள் போடணும்னு இல்லை, இதில் ரெண்டு டீமே கரெக்டாக செலக்ட் பண்ணி நீங்கள் போட ட்ரை பண்ணுங்கள், இல்லை ஆறு டீம் போடணுன்னாலும் போட்டுங்க. இப்போ வந்து ஏழாவது டீம் பார்த்துடலாம். ஏழாவது டீம் வந்து மொத்தமாக மாற்றிருக்கேன். எப்படி மாற்றிருக்கேன்னா, இப்போ வந்து இது பேட்டிங் பிச்சுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதே சமயத்தில் ஸ்பீடு பவுலிங்க்கு வந்து நிறைய விக்கெட் விழுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் பேட்டிங் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா அந்த விக்கெட் பூரா வந்து பவுலிங்கில் தான் விழுகும். ஸோ அதனால் பேட்ஸ்மேனை வந்து மொத்தம் நான் வந்து நாலு பேரை மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஆல்ரவுண்டர் மூணு பேர் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் ஆல்ரவுண்டர் யாராவது ஒருத்தர் குறைச்சிட்டு, இங்கே பாருங்கள் மொய்தீன் அலியை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். பவுலர்ஸ் வந்து மொத்தம் நாலு பேரை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். இப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பவுலிங் தான், கரெக்டுங்களா, இந்த மொய்தீன் அலியை தவிர. ஓகேவா, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வேணால் இதில் ஒன் ஆர் டூ பிளேயர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிங்க, கரெக்டுங்களா? இப்போ இ மார்கன் இங்கே இருக்கார், இங்கே வந்து ஃபின்ச்சும் வார்னர் இருக்கார். நீங்கள் வேணால் ஃபின்ச்சுக்கு பதில் நீங்கள் அடுத்து யார் இருக்கா, உங்களுக்கு ஸ்டீ ஸ்மித் இருக்கார் இல்லையா, அந்த ஸ்டீவ் ஸ்மித்தை கூட நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடுங்க. நான் வந்து இங்கே கேப்டனாக வார்னரை போட்டிருக்கேன், வைஸ் கேப்டனாக வந்து மேக்ஸ்வெல்ல போட்டிருக்கேன். இது டீம் செவனு. டீம் எயிட்டு பார்த்துடலாம். டீம் எயிட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக சேஞ்ச் இருக்காது. இந்த இடத்துல இ மார்கன் இருந்தார், இப்போ வந்து டி மாலன் இருக்கார், அவ்வளோதான், கரெக்டுங்களா? இதை ஒரு மூணு டீமாக போடலாம், ஏன்னா அந்த மூணு பேருக்கும் சான்சஸ் கொடுக்கலாம். சப்போஸு இந்த செட்டப்பு கரெக்டாக இருக்குதுன்னு வச்சிங்களேன், இது வந்து நல்லா நல்லா பாயிண்ட் அடிச்சிருக்காங்க. அப்போ இந்த இந்த மூணு பேருக்கு நம்ம ஆப்ஷன் கொடுக்கும்போது, அதாவது பேண்டனு மாலனு இ மார்கனு, இந்த மூணு பேருக்கும் அந்த ஆப்ஷனை கொடுக்கும்போது ஒருவேளை இவங்க மூணு பேரில் யாராவது நல்லா ஸ்கோர் பண்ணி அந்த டீம் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் இதில் ஒருத்தரை போட்டு நீங்கள் இது ஒரே டீமாக கூட போடுங்க, மூணு டீம் போடாமல் யார் டி மாலனையோ இ மார்கனையோ யாருக்காவது வாய்ப்பு கொடுத்து, டி பேண்டனுக்கு வாய்ப்பு கொடுத்து நீங்கள் போட்டுங்க. ஆனால் இந்த டீம் எடுத்துருக்க கான்செப்ட் என்னென்னா, அதாவது ரன் அதிகமாக இதை நான் அடிக்க முடியாமல் சப்போஸ் நிறைய விக்கெட்டு விழுந்துருச்சுன்னா மேக்ஸிமம் இவங்களுக்குள்ளே தான் அந்த விக்கெட் மாட்டிக்கிட்டு இருக்கும். கரெக்டுங்க, ஆர்ச்சர் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வேணால் டி கரன் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வேணால் இவங்களுக்குள்ளே சேஞ்ச் பண்ணிங்க, கம்மிங்ஸ் இருக்காரு, ஸ்டார்க் இருக்காரு. அதே போல் ஸ்டார்டிங்கில் இருக்க மூணு டீமில் வந்து பி கம்மிங்ஸ் போட்டிருப்பேன். நீங்கள் வேணால் அவரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டார்க்கை உள்ளே கொண்டு வந்துருங்க. ரெண்டு பேருமே நல்ல ஸ்பீட் பவுலர் தான். ஓகேங்களா, ஸோ டீம் நைன் பார்த்துடலாம். டீம் நைன்னு அதே தான் சொன்னேன் இல்லையா, அந்த டீ பேண்டனை மாற்றிருக்கேன் பாருங்கள். இ மார்கன் மாலன் டீ பேண்டன் இந்த மூணு பேருக்கும் கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலி மூணு டீம் இல்லை, ஒரே டீம் தான், ஒரே டீம் செட்டப் தான். நீங்கள் வந்து அந்த டிஃப்ரெண்ட் தெரியணுன்றதுனால நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, கேப்டன் வந்து வார்னரை கொடுத்துருக்கேன், மேக்ஸ்வெல்லை வந்து வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் மேக்ஸ்வெல்லை வைஸ் கேப்டன் கொடுத்துட்டு நீங்கள் பிரேஸ்டோ கூட வைஸ் கேப்டன் கொடுத்துங்க, இல்லை மொய்தீன் அலியை வைஸ் கேப்டன் கொடுத்துங்க, இல்லை ஸ்டாயினிஸை வந்து வைஸ் கேப்டன் கொடுத்துங்க. இந்த கேப்டன் வைஸ் கேப்டன்லாம் எக்ஸாக்டாக வந்து சொல்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா இது ஓரளவுக்கு நான் போட்டிருக்கிறது கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் எடுத்துக்கிறதுனா எடுத்துங்க, கரெக்டுங்களா? இப்போ ஃபின்ச்சை கூட நீங்கள் கேப்டனாக போடுங்க, டி பேண்டனை கூட கேப்டனாக போடுங்க, அது வந்து நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்கை பொறுத்தது. ஓகேவா, சரி. இப்போ வந்து இது வரைக்கும் மழை பெய்யாமல் இருக்கிறதுக்கான டீம் நான் கொடுத்துருக்கேன். அதாவது மழை பெய்யலை அப்படின்னா இந்த டீம் வந்து ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இது ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டின்றனால நம்மளால் சரியாக கெஸ் பண்ண முடியல யார், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு இவங்க எல்லாம் ஒன்றா மேட்ச் விளாட்றாங்க. ஸோ என்ன நடக்கும்ன்றது தெரியல. அடுத்து இந்த மாதிரி நடக்கும்போது மழை வந்துடுது, அதாவது ஒருத்தர் விளையாண்டு முடிக்க போகிற கட்டத்தில் மழை வந்துடுதுன்னு வச்சிங்களேன். அப்போ இல்லை முதல்லையே மழை வந்து நின்று மறுபடியும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் போய் மழை வந்துடுது, இந்த மாதிரி மாறி மாறி நடக்குது, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு எப்படி டீம் போடலாம், ஒரு ஒரு இமேஜின் பண்ணி போடலாம், இப்படி நடந்தால் அது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு. அது கிட்டத்தட்ட 95% கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறேன் பாருங்கள், டீம் டென்னு பார்த்துடலாம். டீம் டென்னு பாருங்கள், இப்போ வந்து மழை வந்துடும், அந்த கிளைமேட் வந்து மழை வந்துடும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். டாஸ் போடுறப்போ பார்த்தாக்கா மழை வந்துடும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்.
அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து டீமு பேட்டிங் பிடிக்குதுன்னு வச்சுங்க. ஃபஸ்ட்டு இங்கிலாந்து டீம் பேட்டிங் பிடிக்கும்போது மேக்ஸிமம் அவங்க எல்லாருமே பேட்டிங்கை பிடிச்சிருவாங்க. 20 ஓவர் மேக்ஸிமம் அவங்களுக்கு கிடச்சிரும். மழை அப்புறம் கொஞ்சம் லேட்டாக வந்துச்சுன்னா, ஒருவேளை ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நின்னாலும் அவங்க மொத்தமாக பேட்டிங் பிடிச்சிருவாங்க. ஓகேவா? அப்போது பேட்டிங்கில் அவங்கள வந்து ஜாஸ்தி எடுத்திருக்கேன் நான். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்கள், வார்னரை போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஸ்டீவ் ஸ்மித் இருக்கார். இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு வந்து இவர் இருக்கார், யார், ஃபின்ச் இருக்கார். கரெக்டுங்களா? இந்த மாதிரி நீங்கள் அவரை கூட மாற்றி போட்டுக்கலாம். இந்த இடத்துல 3 ஆப்ஷன் கூட கொடுத்துக்கலாம். 3 பேர் இருக்காங்க இல்லையா ஸ்ட்ராங்காக. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த 3 பேரையும் மிஸ்ஸே பண்ண மாட்டாங்க. அதாவது வார்னர், ஃபின்ச்சு, ஸ்மித்து, நம்ம ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு டீமில் பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம அவங்க 2 பேரும் சப்போஸ் அதில் 2 பேர் ஒருத்தர் டக் அவுட்டு ஒருத்தர் 10 ரன்ல அவுட் ஆகிட்டால் நம்ம டீம் வந்து டாப்பில் வந்துடும். கரெக்டுங்களா? ஏன்னா இந்த சைடு வந்து ரன் அடித்து இவங்க அது மாதிரி பண்ணலாம். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கும்போது இவங்களுக்கு மேக்ஸிமம் ரன்னு வந்து ஜாஸ்தி கிடச்சிரும். அதே போல் பவுலிங் பாருங்கள், நான் ஆப்போசிட் டீமில் எடுத்திருக்கேன். அதாவது இங்கிலாந்தில் பேட்டிங்கும் ஆஸ்திரேலியாவில் வந்து பவுலிங்கும் எடுத்திருக்கேன். கரெக்டுங்களா? ஏன்னா இவங்க 20 ஓவரு பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த பவுலர்ஸை மாற்றிங்க, ஆனால் நம்பர்ஸ் 4 பேர் எடுத்துருக்கல, அதை சேஞ்ச் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் அதிகமாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இன்னும் சில பேர் 5 பேர் கூட நீங்கள் எடுத்துங்க, தப்பு கிடையாது. ஓகேவா? ஸோ விக்கெட்டு பூரா அங்கே தான் விழுகும். அடுத்து ஆப்போசிட்டில் இப்போ ஆஸ்திரேலியா அடுத்து இங்கிலாந்து விளாண்டதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா வந்து பேட்டிங் பிடிக்குதுன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 10 ஓவரோ இல்லை வந்து ஒரு 5 ஓவர்லேயோ இல்லை ஒரு 8 ஓவரு 6 ஓவரு அது அந்த கண்டிஷனை பொறுத்து மாற்றுவாங்க. சரி, 10 ஓவர்னே வச்சுங்க. அப்படி நடக்கும்போது இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்பீட் பவுலிங் போடுவாங்க, டெத் ஓவர் போடுவாங்க ஃபைனலில். அப்போது இங்கே டெத் ஓவர் மேக்ஸிமம் இருக்காது, ஸ்டார்டிங்லேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஸ்பீட் பவுலிங்கை. ஏன்னா ஸ்பீட் பவுலிங்க்கு விக்கெட் விழுவும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த வார்னரு, ஃபின்ச்சு, ஸ்மித் இருக்கார் இல்லையா, இந்த 3 பேரில் 2 விக்கெட்டு டக்கு டக்குன்னு விழுந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், அந்த 2 விக்கெட்டும் கரனுக்கும் ஜார்டனுக்கு இன்னும் வேறு யாருக்கு விழுவுன்னு நீங்கள் யோசிச்சு போட்டுங்க. ஆர்ச்சருக்கு விழுவலாம். ரசித் கான் வந்து நான் விட்டுருக்கேன், ஏன்னா அவர் வந்து ஸ்பின் பவுலிங் மாதிரி பண்ணுவார், அது ஸ்பீடு அந்தளவுக்கு இருக்காது அப்படின்றதுனால நான் விட்டுருக்கேன். நீங்கள் ரிஸ்க் எடுத்து போகணுன்னா போட்டுங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த 3 பேரில் யாராவது வார்னரு, ஸ்மித்து, ஃபின்ச்சு, இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் நல்லா பேட்டிங் பண்ணுவாங்க, அந்த விக்கெட் வந்து இவங்க 2 பேருக்கு தான் விழுகும். இவங்க 2 பேருக்குன்னா இவங்க 2 பேருக்குல இந்த மாதிரி 2 பவுலர்ஸை வந்து நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணிங்க. சரிங்களா? நான் இப்படி எடுத்திருக்கேன். ஓகேவா? அதாவது அதிக ரன்னு இங்கே போய் விழுந்துடும் ஆஸ்திரேலியாவில், அதாவது இங்கிலாந்தில், சாரி, விக்கெட் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிடும். அப்போது இப்போ ஆப்போசிட்டு, ஏன்னா இவங்க பேட்டிங் பிடிக்கிறதுனால, இங்கிலாந்து பேட்டிங் பிடிக்கிறதுனால இப்படி எடுக்கணும். நீங்கள் சப்போஸ் ஆஸ்திரேலியா பேட்டிங் பிடிக்குது, அதாவது மழை வர்ற சுச்சுவேஷனில் ஆஸ்திரேலியா பேட்டிங் பிடிக்குதுன்னா அது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்துங்க, ஆஸ்திரேலியா பேட்டிங் பிடிக்கும்போது நான் இந்த 3 பேருமே எடுத்திருக்கேன், கவனிங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி டீமில் பாருங்கள், வார்னரை மட்டும்தான் எடுத்திருந்தேன், இவங்க 2 பேரையும் விட்டுட்டேன் நான். ஓகேவா? இது புரிஞ்சுங்களா? இப்போ இவங்க 3 பேரையும் எடுக்கும்போது ஒருவேளை விக்கெட் விழுவாமல் நல்லா வந்து ரன் பண்ணிட்டாங்கன்னா, ரன் அடிச்சிட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும். அதே சமயத்தில் மேக்ஸ்வெல்லுக்கு கண்டிப்பாக வந்து பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா இவர் கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கிறாரு. அதே சமயத்தில் ஸ்டாய்னிஸ் வந்து விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் அவரை போட்டிருக்கேன். இங்கே கவனிங்க, இங்கே வந்து நான் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பேட்டிங் ஜாஸ்தி போட்டிருக்கேன், ஆனால் வந்து இங்கிலாந்தில் வந்து பவுலிங் ஜாஸ்தி போட்டிருக்கேன். இன்னும் கூட நீங்கள் 4 பேரை கூட எடுத்துக்கலாம். இவர் ஸ்டாய்னிஸை விட ரிமூவ் பண்ணிவிட்டு அலியை கூட உள்ளே கொண்டு வந்துருக்கலாம். ஏன் மொய்தீன் அலியை ஏன் கொண்டு வரலன்னா, அவர் ஸ்பின் பவுலிங் போடுவார், மேக்ஸிமம் கிடைக்குமா அவருக்கு விக்கெட்டுன்றது தெரியல. ஓகேவா? சில டைமில் அப்படியே மாற்றி கிடைக்கும், ஏதாவது ஸ்பீட் பவுலிங்க்கு கிடைக்கும்பாங்க, ஆனால் பார்த்தா ஸ்பின் பவுலிங்கில் 3 விக்கெட்டு 4 விக்கெட்டு விழுந்துடும். கரெக்டுங்களா? இந்த மாதிரி போட்டிருக்கேன். இங்கே வந்து ஆடன் சம்பாவை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். இவருக்கு கிட்டத்தட்ட ஸ்பின் பவுலிங் தான், இருந்தாலும் எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் பிரச்சனை இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் மேலே இருக்கும்போது ஜாஸ்தி இந்த ஃபின்ச்சு, ஸ்மித்து, வார்னரு, இ மார்கனு, பிரைஸ்டோலாம் எடுத்து மேக்ஸ்வெல்லாம் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாயிருது, அதனால் எடுக்க முடியல. ஸோ நீங்கள் உங்களுக்கு யார் எடுக்க முடியுதோ பார்த்துங்க. அதே போல் டாஸ் போட்டது பிறகு 1 or 2 பிளேயர்ஸ் மாறுவாங்க. புதுசாக வர்றவங்கள வேணால் இந்த இடத்துல ரிஸ்க் எடுத்து போட்டுங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கேப்டன் வார்னரை போட்டிருக்கேன், பிரைஸ்டோவை போட்டிருக்கேன். இது வந்து 2 டீம் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. மழை பெஞ்சிச்சுன்னா இந்த பக்கம் டீம் வந்தால் எப்படி போடணும், இந்த பக்கம் டீம் வந்து பேட்டிங் பிடிச்சா எப்படி போடணும்னு 1 டீம் தான் போட்டிருக்கேன். 10-11 தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை வச்சுக்கிட்டு கேப்டன் வைஸ் கேப்டனை மாற்றிங்க. இ மார்கனுக்கு பதில் டி மாலனை போடுங்க.
டீ பேண்டனை போடுங்க, அந்த மாதிரி மாற்றிங்க கரெக்டுங்களா. அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி நீங்கள் 11 டீம் போட்டுங்க. அதாவது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 9 டீமை நீங்கள் வந்து மழை பெஞ்சிச்சுன்னா மேக்ஸிமம் ட்ரை பண்ணாதீங்க. அதில் 1 or 2 டீம் போட்டுட்டு மழை பெய்கிற மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது இந்த லாஸ்ட்டு 10, 11 சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து 11 டீம் போடணும்னு நினைக்கிறவங்க மட்டும் 11 டீம் கிரியேட் பண்ணி போட்டுங்க கரெக்டுங்களா. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், அதாவது சிபிஎல் டீமுக்கு வந்து ஒரு ரெண்டு மேட்சுக்கு வந்து நான் டீம் போடலை. 3வது மேட்சுக்கு நேற்று டீம் போட்டேன், பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பித்தது பிறகு 1/2 hour கழித்து தான் அது வந்து பப்ளிஷ் ஆச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், அதுக்கு முன்னாடி இருக்க 2 சிபிஎல் மேட்சுக்கும் நான் வீடியோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணினேன், ஆனால் நெட்டு ஸ்லோ அந்த இதனால அது நம்ம சொல்ல முடியாது எப்போ எப்படி ஸ்பீடாக இருக்கும்னு. அதனால் என்ன ஆச்சுன்னா அதுவும் இதே மாதிரி தான், மேட்ச் முடிகிற வரைக்குமே அது அப்லோட் ஆகி முடியல, அதனால் டெலீட் பண்ணி விட்டுட்டேன். ஆனால் நேற்று வந்து சரி பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோ லோட் ஆனது பிறகும் ஒரு 1/2 hour வந்து அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க, அதாவது இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகலாமா வேண்டாமான்னு அவங்க டைம் எடுத்துகிட்டு ஏதாவது தப்பாக சொல்லியிருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகுது. சப்போஸ் நான் அது மாதிரி வீடியோ போடலை அப்படிங்கும் பட்சத்தில் நீங்கள் சிபிஎலுக்கு இதுக்கு முன்னாடியே அதே டீமுக்கு நான் வீடியோ போட்டிருப்பேன், அதே டீமு வேறு ஒரு டீமோட மோதி இருக்கும். ஸோ நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டு வீடியோவை பார்த்து அதை வந்து நீங்கள் ஒரு கெஸ் பண்ணி போடுங்க. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு இதுதான் டீம் அப்படின்னு நான் எந்த வீடியோலையும் நான் சொல்லலை. எப்படி சொல்லியிருக்கேன்னா இப்படி நடந்தால் இப்படி டீம் போடுங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் கற்றுக்குங்க, கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் வார்னரை கேப்டனாக போட்டிருக்கேன்னா நீங்கள் வார்னர் தான் போடணும்னு இல்லை, ஸ்மித்தை போடுங்க, ஃபின்ச்சை போடுங்க, பிரைஸ்டோவை போடுங்க, ஈ மார்கனை போடுங்க. ஏன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து டீ கரனை கூட போடுங்க, தப்பு கிடையாது கரெக்டுங்களா. இந்த இடத்துல 3 பேருக்கு இவங்களுக்கு விக்கெட் அதிகமாக விழுகும்னா நீங்கள் வந்து ஜான்டனை கேப்டனாக போட்டு டீ கரனை வந்து வைஸ் கேப்டனாக போடுங்க, இல்லை ஆர்ச்சரை கேப்டனாக போட்டு நேராக வார்னருக்கு வைஸ் கேப்டன் சான்ஸ் கொடுங்க. அது உங்கள் விருப்பம், உங்கள் விருப்பம்னா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். எங்கே பாயிண்ட்ஸ் அதிகமாக விழுகுமோ அங்கே கேப்டன் வைஸ் கேப்டனை வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது என்னோடய ஐடியா, இது கூட நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க, ரொம்ப சேஞ்ச் பண்ண வேண்டாம் கரெக்டுங்களா. எனக்கு தெரிஞ்சு வார்னர் கேப்டனாக போகிறது பெட்ரு, ஏன்னா அவரை பற்றி தெரியும் எல்லாருக்குமே. லாஸ்ட் ஐபிஎல்லாம் அவரெல்லாம் சொல்லவே வேண்டாம், நின்று மொத்த 20 ஓவருமே அடிச்சிருக்காரு, அந்த மாதிரி மேட்செல்லாம் நடந்திருக்கு. பிரைஸ்டவும் சும்மா சொல்லவே முடியாது அந்தளவுக்குலாம் விளையாண்டுருக்காரு. ஸோ அதனால் பார்த்து நீங்கள் கிரியேட் பண்ணீங்க, வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.